நவபர்வதே பதகே மங்கள் மகாதேவு முந்தைகான் மூவர் நம் முதலானான் கான் மூவிலை வேல் மூர்த்தி கருகவேட்கு தந்தை கிரான் தன் கடமா முகத்தினார்க்கு தாதைகான் தாழ்ந்து அடியே வணங்குவர்க்கு சிந்தைகான் தாதசித்தார்க்கு சிவனவன்கான் செங்கன்மால் விடையொன்றியரும் எந்தைகான் எழிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்பன்கான் அவர் தானே ஏ அறிவில் சிறந்த பெரியோர்களே அன்பினர் சிறந்த தாய்மார்களே நகரேஷ காஞ்சி என்று பற்றப்படுகின்ற இந்த காஞ்சி மாநகரத்திலே திருமுறை அருட்பனை அறக்கட்டளை என்ற மூலமாக அடியார்களை ஆன்மீக பயணத்திலே அதிகமாக ஈர்த்து ஆளக்கூடிய அளவுக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற திருமுறை அருட்பனை அறக்கட்டளையினுடைய நிறுவனருக்கும் அறங்காவளர்களுக்கும் அறக்கட்டளை சார்ந்த அத்தனை அன்புகுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு என்றும் தமிழ் புத்தாண்டு புத்தாண்டிலே திருமுறை அகண்ட பாராயணம் என்ற ஒன்றின் மூலமாக இருபது ஆண்டுகளாக ஆன்மீக பயணத்திலே அனைவரையும் ஈர்த்து ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான நிலையிலே ஒவ்வொரு ஆண்டும் பல தமிழ் அறிஞர்களை வரவழைத்து இங்கே பாடச் செய்து பேச செய்து சில ஞானிகளை அழைத்து அருள்வாசி வழங்கச் செய்து இப்படியெல்லாம் சிறப்பான முறையிலே தொண்டாற்றி கொண்டிருக்கின்ற இந்த திருமுறை அர்ப்பணி அறக்கட்டளையின் சார்பாக இந்த ஆண்டு ஒரு மணி நேரம் பேசுகின்ற வாய்ப்பினை எனக்கு என்னுடைய ஆசிரியர் பெருமான் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் பணித்திருக்கிறார்கள் அந்த பணியை மேற்கொள்ளுகிறேன் இங்கே நான் பேச வேண்டிய ஒரு தலைப்பு தேடி கண்டுபிடிச்சு அழகாக போட்டிருக்கிறார் பாசுபதம் பல இடங்களிலே அருச்சுனன் தபசு என்று ஒன்று மகாபாரதத்தில் நிகழ்த்தப்படும் அதில் ஒரு அற்புதமான இடம் அர்ச்சுனன் தவம் செய்து பாசுபதம் பெறுவது பாசுபதம் என்பது சிவபெருமானுடைய அற்புதமான அருளையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆயுதம் அதை பற்றி இங்கே பேசுவதற்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள் மகாபாரதத்தில் பாண்டவர்களுடைய நாடு நகரங்களை எல்லாம் ஜகுனிமாவனை கொண்டு துரியோதனானவன் சூதாடி பறித்து கொண்டு பன்னிரண்டு ஆண்டு வனவாசமும் ஓராண்டுகளாகியும் அதவாதமும் கழித்து வந்தால் உங்களுக்கு நாடு தருவேன் என்று சொல்லி காட்டுக் கோட்டினான் பாண்டவர்களை பாண்டவர்கள் அடிமை தலையை அறுத்து கொண்டு கானகம் வந்தார்கள் கானகத்திலே பல இடர்பாடுகள் அந்த கானகத்திலே வேதவியாசரானவர் ஒரு நாள் வருகிறார் பாண்டவர்கள் வணங்கி வழிபாடு செய்து எங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் இப்படி போய்விட்டது நாங்கள் வேதனைப்படுகிறோமே இது நியாயமாய் என்று தர்ம முதற்கொண்டு அனைவரும் வேண்டுகிற நேரத்திலே வேதவியாசர் சொன்னார் நீ வீரே அள்ளீர் முன்னால் நிலமுடுதாண்டே கீர்த்தியாளன் நலன் ஜனம் நாம வேந்தன் நீவிரி அல்லிர் முன்னாள் நிலமுழுதாண்ட நேமே நாவிரி கீர்த்தியாழன் நல எனும் நாமவேந்தன் காவிரி என்ன தப்பாள் கருணையாள் சூதில் தோற்றேன் தீவிரி காணும் சென்றேன் கா நீங்கள் நீங்கள்தான் சொத்துக்களை இழந்து வேதனைப்படுகிறீர்கள உங்களைப் போலவே ஒரு மன்னன் நலச்சக்கரவர்த்தி என்பவன் தன்னுடைய நாடுநாறு சொத்துக்களை எல்லாம் பக்கத்து நாட்டை சார்ந்த புஷ்கரன் என்பத்திலே சூதாடி தோற்றி எல்லாவற்றையும் இழந்து காணாமல் சென்று அவன் பட்டப்பாடு கொஞ்சம் நெஞ்சம் அல்ல நீங்க வேதனைப்படுகிறோம் வேதனைப்படுகிறோம் என்று சொல்லுகிறேன் அந்த வேதனையை மாற்றுவதற்கு என்ன வழி தர்மர் கேட்டார் சுவாமி நாங்கள் பதின்மூன்று ஆண்டுகள் கழித்து சென்றால் தம்பி துரியோதனன் நாடு கொடுப்பானா வேத வேத சொன்னார் கொடுத்தாலும் கொடுக்கலாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் சொல்லலாம் அப்ப கொடுக்க முடியாது என்று கூறி ஆனால் அந்த நாட்டை எப்படி பெறுவது என்று கேட்டாள்வருதிகள் நான்கா தோத்திரமான தெய்வம் சுருதிகள் நான்காய் கோத்தவன் பின்னும் சொல்வான் குண்டவில் அவன் பால் பார்த்தனே நாளைய தினத்திலே அந்த நாடு நகரம் உங்களுக்கு வர வேண்டும் வாழ்க்கை வளப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள்ளே வருவேன் அர்ஜுனன் ஆனவன் கையிலாயம் சென்று சிவபெருமானை நோக்கி அருந்தவம் செய்து அந்த சிவபெருமான் கொடுக்கின்ற பாசபுதம் என்கின்ற அத்திரத்தை பெற்று வருவானையானால் நாளைய தினத்திலே பாரத போர் என்று ஒன்று நடந்தால் அந்த பாரத பொருளே உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் ஆளுகின்ற ஆட்சி திறமையும் கிடைக்கும் அப்போ தவத்துக்கு அர்ஜுனன் போக தர்மர் பார்த்தார் அந்த வாய்ப்பு என் தம்பி அருஜுனுக்கு கிடைக்கிறது என்றால் மற்றற்ற மகிழ்ச்சி அப்படியே தம்பி அருஜுனனுக்கு உபதேசம் செய்து தவத்துக்கு அனுப்பி வையுங்கள் என்றார் வேதவி ஆசனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வேசவிசாஸ்தருடைய ஆதரவோடு அவர் கூற மந்திர உபதேசங்களை எல்லாம் பெற்று அர்ஜுனன் ஆனவன் தவத்துக்கு புறப்படுகிறான் அர்ஜுனா தவம் செய்கிற நேரத்திலே ஆண்டவனுடைய அருள் பெறுவது ஒன்றுதான் குறிக்கோளாக இருக்கணும் சித்தத்தை சிவன்பாலே வைக்கணும் தவத்தின் மூலமாக அவனுடைய அருளை பெற வேண்டும் என்று சொல்லி மந்திர உபதேசங்களை கொடுத்து தவத்துக்கு அனுப்புகிறார் அண்ணன் தம்பிமார்கள் இடத்திலே விடைபெற்று கொண்டு கொண்டு ஆனவன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்வதற்காக கயிலாய மலையை நோக்கி வருகிறான் மிக அற்புதமான இமாச்சல மலை கர்தரிய கடலாடை உலகமல அண்டம் கருப்புமாய் பெற்ற கன்னி அகில லோக நாயகி அவதாரம் செய்த திருமலை திருமலைதானே என்று வணங்கி பக்கத்திலே திருக்கையிலாய மலைக்கு ஒரு வணக்கத்தை செலுத்தி அர்ஜுனன் தவம் செய்வதற்கு ஏற்ற இடத்தை திடுகிறான் கையில மலைக்கு பக்கத்திலே மலைன்னு ஒரு மலை அந்த மலையின் மீது ஏறி தவத்தை ஆரம்பிக்கிறான் ஆசில் நான் மறைப்படியும் என் நில்கோடியாக மத்தின்படியே எழுத்து ஐந்தும் கூறிய பூசினான் வடிவமெலாம் திபூதியால் உறிந்த தடைபுறத்தே சேர்த்தான் பேசினான் சிவன் இவனே போலும் என எலாம் பெரும் சீலை கை விசையன் பூண்டே நிலை சீலர்க்கு பேசலாமோம் ஆ மலை உச்சியிலே நான்கு வேதங்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி எண்ணில் கோடி ஆகமங்களின்படியும் கோடி கோடியாக விளங்குகின்ற ஆகமங்களின்படியும் அந்த நில மலை உச்சியிலே கொண்டு போயிருந்த விபூதியை வாரி உச்ச நிலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் பூசிடணும் சிவானபூத்தி செல்வர்களாக இருக்கின்ற நம்முடைய அன்பர்களுக்கு விபூதினா என்னன்னு தெரியுது அதை எப்படி அணியணும் அதுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணுன்றதுலாம் நல்லா தெரியுது சிலருக்கு அதெல்லாம் தெரியுறதில்லை புரியுறதில்ல அந்த அற்புதமான விபூதியை பூசினான் வடிவமெல்லாம் விபூதியால் அப்படியே விபூதி வாரி உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரையிலும் பூசிக்கிறான் அங்க ஆகாயத்தில் செல்லுகின்ற தேவர்கள் எல்லாம் கூட திருக்கைலாயத்திலிருந்து சிவபெருமானே பரப்பிட்டவங்க வந்துட்டான் அப்படி என்ன நினைக்கிறாங்களா விபூதியை வாரி பூசியவாறு ஓம் சிவாய நம என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை அர்ஜுனனானவன் விடாதோச்சரிக்கிறான் அரோகரா அரோகரா ரோகரா ரோகரா ரோகரன் அற்புதமான தவம் ஒரு கலை மலை உச்சியிலே ஒன்றியிருக்கிறான் ஊன்றிய கால் தொடையிலே இன்னொரு எடுத்து சேர்த்திருக்கிறான் இரண்டு கைகளையும் ஆகாயத்தை நோக்கி நெட்டியவருகு எம்பெருமானுடைய திவ்ய நாமங்களை எல்லாம் ரோஹரா 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 ரோகரா என்ற சிறப்பான முறையிலே அர்ஜுனன் சொல்லி வழிபாடு செய்கிறான் என்ன வம் என்பது அவசி செய்யணும் நம்முடைய வீட்டுக்கு அடங்காமல் விட்டு விட்டு ஒரு பெண் வெளியே சென்று விடுகிறாள் என்றால் அவளை என்னென்னமோ நாம தட்டுறோம் தவம் செய்யணும் அந்த தவம் செய்யாமல் காலத்தை வீணாக கடத்துகின்றவில்லை அருணகநாதர் அவர்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறார் தவம் பண்ணாதவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறார் தவனேறி தனை விடு தாண்டு காலையை அருணகிரி கொடுக்கிற பட்டம் இது விட்டு விட்டு ஓடி போகின்றவளை ஓடுகிறோம் தவம் செய்யாதவர்கள் தாண்டு தவம் செய்யணும் தவம் செய்தால்தான் சிவம் வரும் அதற்காக அற்புதமான தவத்தை செய்யணும் அதை செய்யணுன்ற எண்ணம் எங்களுக்கு வரும் இறைவனுடைய நாமத்தை சொல்லி வழிபாடு பண்ணணும் தாமம் பண்ணணும் அப்படி அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க சிலருக்கு அந்த எண்ணம் வர மாட்டேன்னு எல்லாவற்றையும் ஒரு திறன் சொன்னா மறந்துடுறாங்களேன்னு சொல்லி தான் வள்ளலார் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு திறன் சொன்னார் ராமலிங்கம் எல்லாரும் எல்லாத்தையும் நண்டு நண்டு சொன்னார் அவர் பார்த்தார் கடைசியா கடை வித்தேன் கொள்வார் கட்டையை கற்றனர் வழிபாட்டிலே இறைவனுடைய நாமத்தை சொல்லி உருகணும் நினைந்து நினைந்து உருகணும் அப்படி தவத்திலே சிறப்பான முறையிலே அருச்சுனன் தவம் நடைபெறுகிறது அந்த மலை உச்சியில காலை ஊன்றி இருக்கிற பாருங்க வில்லிபுத்தூர் அழுவா இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லுவார் கருந்துரு கல்லன கருதி பிடியும் கன்றும் கலற்றினமும் உடன் குறிஞ்சி கருந்துரு கல்யணக் கருதி பிடியும் கன்றும் கலற்றினவுடல் உறிஞ்ச கரையான் ஏரியே பொருந்தும் முளைப்புட்டது என புயங்கம் ஊரே பூங்கொடிகள் முரல் என்று சுட்டே பருந்து வெயில் நாள் மழைநாள் பனிநாள் என்று பாராமல் நெடுங்காலம் பயின்றான் மண்ணில் அருந்தவம் முன்புரிந்தோரில் இவனை போன்று மற்றி ஆர் புரிந்தார் சிவசைவா என்று அறியவாரே ஏ தன்னை வருத்தி பயங்கரமாக தவத்த செய்கிறான் அவனுடைய உடலை சுற்றிலும் பஞ்சாக்கினி நான்கு பிறகும் தீ மேலே ஆகாயம் என்ற ஒரு இடத்துல அங்க அவர் பஞ்சாக்கினி மத்தியில் பண்றான் அவன் தவம் செய்கிற நேரத்தில் அவனுடைய உடலை சுற்றிலும் புற்றி எடுக்கிறது உடலை சுற்றி புற்றி எடுக்கிறது அந்த புற்றிலே வந்து பாம்பு குடியேறுகிறது அந்த காட்டிலை முளைத்திருக்கின்ற கொடிகள் எல்லாம் அவனுடைய உடலை சுற்றிலும் அப்படியே சுற்றிக்கிட்டே போகுது அந்த காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மிருகங்கள் அந்த உடம்பில் ஏற்படுகின்ற தினவனுமே ஊரல் அதுங்க அர்ஜுனனுடைய உடம்பிலே போட்டு உடம்பை போட்டு தேய்ச்சிக்கிதுங்களாம் தென்னை தேய்த்துக்குதுங்க பாம்புகள் குடியேறுக்கின்றன அதில் இருந்து பாம்புகள் வெளியே வந்து அர்ஜுனனுடைய உடம்பிலே ஏறி விளையாடுகின்றன இவ்வளவு நடக்குது அர்ஜுனனுக்கு ஏன் பாம்பு உடம்பு சுத்துறது தெரியல அவனுடைய தவத்தினுடைய உறுதி அப்படி எண்ணம் அப்படி அவனுடைய மனம்புறாய் இறைவனுடைய திருவருள் ஒன்றையே நினைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் அப்படி எப்படி இப்படி பயங்கரமான தவத்தை செய்கிறான் விடாமல் அந்த தவத்தை அர்ஜுனன் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் தேவர்கள் ஆகாயத்திலே போகின்றவர்கள் கூட இப்படி ஒரு தவமா அர்ஜுனனுடைய தவத்துக்கு ஈடு இணையே கிடையாது என்று பலரும் போற்றுகிறார்கள் இதுல அர்ஜுனன் இந்திரனுடைய அம்சமாக பிறந்தவன் அதனால் அவன் பார்த்தான் நம்ம பிள்ளை தவம்டானே அர்ஜுனா அவனுடைய தவம் வெற்றி பெறுமா அவன் சிவபெருமானை பார்ப்பானா இடத்திலிருந்து பாசபதத்தை பெறுவானா அர்ஜுனன் சிவபெருமானுடைய அருளை பெறுவானா என்றெல்லாம் எண்ணுகின்ற தேவேந்திரன் முன்ன நாம கொஞ்சம் சோதனை பண்ணி பார்த்தோன்னு நினச்சான் அர்ஜுனனுடைய தவத்தின் உறுதியை சோதித்து பார்க்க வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய ராஜசபையில் நடனமாடக்கூடிய நடக்கூடிய நடனமானவர்கள் உருவசி மேனகை திலோத்தமை ரம்பை என்று சொல்லக்கூட நான்கு பேரையும் நீங்கள் போய் அர்ஜுனன் தவத்துக்கு எவ்வளவு இடையூறு பண்ணணும் அவ்வளோ பண்ணுங்க அவன் தவத்தினுடைய உறுதியை பார்க்கணும் நாலு பேர் வந்து அர்ஜுனனுடைய தவத்தை சொதிக்கிறார்கள் நாலு பேரை ஆடிப்பாடி அர்ஜுனனுடைய தவத்தை கலைக்க பார்க்கிறார்கள் என்ன பண்றது அர்ஜுனன் ஓம் அரோகரா ஓம் அரோகரா ஓம் அரோகரா இந்த தவம் அவன் சொல்லுகின்ற சொற்கள் விடாது ஒழித்து கொண்டு இருக்கின்ற காரணத்தால் இந்த நாலு பேரும் பார்த்தாங்க நாடன மாட அடி இது நம்ம கதை ஒன்றும் செல்லாது வாங்க நேராக தேவேந்திரன் கிட்ட வந்து மகாராஜா நாங்கள் சோதித்து பார்த்தோம் ஒன்றும் வேலை ஆகலை அப்படின்னாங்க அப்படியா நீங்கள் போய் ஓய்வு எடுத்துங்க நான் கொஞ்சம் சோதித்து பார்த்துட்றேன்னு தேவேந்திரனே

கருத்தினி தவம் செய்கின்ற காரணம் என்னை என்னை திருத்தகி சிந்தையோடும் தழலிடை நின்றே மருத்துவன் உருவமாரி வந்தவர் உணர்கிலாதான் வந்தவாரே உடலில்லாத நடனமாந்தர்கள் சோதித்து முடிந்த பிறகு தேவேந்திரனை சிவ போல வடிவெடுத்துக் கொண்டு வந்தான் மலை உச்சியிலே தவம் செய்து கொண்டிருக்கின்ற அர்ஜுனனை பார்த்து ஐயா யாது கருத்திரி தவம் செய்கின்ற காரணம் என்ன என்ன யாரப்பானி எதுக்கு தவம் என்ற பாண்டவர்களுக்குள்ளே நடைபெறந்த அர்ஜுன் நான் நாளைய பாரதப் போரிலே வெற்றி பெறுவதற்காக எம்பெருமானுடைய பார்த்து பெறுவதற்காக தவம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படியா அந்த சிவனை நோக்கி தவம் செய்கிறாயே அந்த சிவபெருமான் வருவானா உனக்கு அருள் தருவானா சிவனாவது வரதா ஐயா பிராமணரே நீங்கள் சொல்லுகிற அந்த சிவபெருமான என்னுடைய தவத்துக்கு இறங்கி வரவில்லை என்றால் இந்த மலை உச்சியிலேயே தவத்தை செய்து நான் உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர இந்த தவத்தை விட்டுட்டு போற வேலை எல்லாம் நம்ம நடக்காது அர்ஜுனா ஒரு நாள் சிவபெருமானுடைய பாசத்தை பெற முடியுமா முடியும் தவன் கைகூடினால் எல்லாம் முடியும் எல்லாம் முடியும் என் தவத்தை கிடைக்காதீங்க போயிடுங்க அர்ஜுனா சிவபெருமானுடைய திருவிரும் உனக்கு கிடைக்குமா நிச்சயமா கிடைக்கும் அப்படியா சிவபெருமான் வராது போய்விட்டால் நிச்சயமாக வருவான் எனக்கு அருள் தருவான் போயிடுங்க தேவேந்திரன் தன்னுடைய சுய வடிவத்தை எடுத்துக்காட்டினான் அர்ஜுனா நான் தான் சோதிக்க வந்தவன் சிவபெருமானுடைய பாசுபதத்தை பெறுவதற்காகத்தான் தவிர செய்கிறேன் என்று சொல்லுகிற அர்ஜுனா நாளைய தினத்திலே சிவபெருமானுடைய திருவுருவனுக்கு கிடைத்த பாஸ்வதம் பெற்றால் நான் தேவலோகத்திலிருந்து தேர் கொண்டு வருவேன் என் கூட தேர் ஏறி தேவலோகம் வந்து கொஞ்ச நாளைக்கு என் கூட தான் போகணும் பாசபதம் பெற்ற பிறகு அதை பற்றியெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் நீங்கள் முன்ன கிளம்புங்க என் தவத்தை கிடக்காதுங்க தேவேந்திரன் புறப்பட்டு போன பிறகு அருச்சுனன் தவத்திலே உறுதியாக இருந்து கொண்டிருக்கிற நிலையிலே சிவபெருமானுடைய பாம்பவாக வெற்றிருக்கக்கூடிய உமாதேவியார் அகில லோக நாயகி பார்வதி அம்மையாருடைய பூஜைக்கு தேவையான பூக்களை எல்லாம் தினந்தோறும் பறித்து கொண்டு வந்து அம்மையாருடைய பூஜைக்கு கொடுக்கிறவங்க தோடிமார்கள் அவங்க வழக்கம் பூ பறிக்கிற இடத்த விட்டுட்டு பக்கத்தில் இந்திரன் மலையில் போய் பூ பறிக்க ஆரம்பித்தாங்க அதில் ஒரு தொழில் சொன்ன ஆளை பாத்தியா தவத்தை செய்து தவத்தை செய்து உடம்பு அப்படியே உருகி போயிருக்கிறது உறுதியான தவத்தில் இருந்திருக்கிறார் பாண்டவர்களுக்குள்ள நடைபெறந்த அர்ஜுனன் அவருக்கு இன்னும் நம்ம அப்பா அருள் பண்ணாமல் இருக்கிறார் அப்பா அருள் பண்ணணும்னா அம்மா அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அதனால் அன்றைய தினம் பூக்களை பறித்து கொண்டு தோழ்மார்கள் வந்து பார்வதி அம்மையாரிடத்தில் பூக்களை கொடுத்து அம்மா அஞ்சு வருஷமா அண்ணா ஆகாரம் எல்லாமே பயங்கரமான தவத்தை செய்துட்டு இருக்கிறார் பாண்டவர்களுக்குள் நடைபெற இருந்தார் அர்ஜுனன் இன்னும் நம்ம அப்பா அருள் பண்ணாமலே இருக்கிறார் நீங்க கொஞ்சம் சுபாரிசு பண்ணக்கூடாது என்கிட்ட சொல்லிக்கல நான் பார்த்துக்கிற போங்க காஞ்சி மாநகரத்தில் கண்ணை பெற்றார் சுந்தரர் இறைவனை பாடி பரவி அழுது துடித்து இங்கே அம்மா சிபாரசில் இடதுகன் பெற்றார் அந்த மாதிரி அம்மா சிபாசி வந்துட்டாங்க இறைவனை வழிபாடு செய்கிறார்கள் பார்வதி அம்மையார் நம்ம சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க்கை சொல்றோம்ல இப்படி இல்லாத சொல்லி அம்மா அப்பா வழிபாடு பண்ண பிறகு என்ன பார்வதி நீங்கள் பூஜைலாம் கொஞ்சம் பலமாக இருக்குது என்னமோ என்னால் புரிஞ்சதை பண்ணியிருக்கிறேன் அப்போ பார்வதி நீ என்ன சொல்ல வர்ற நம்ம இந்திரநில வாய் உச்சியிலேயே பாண்டவர்களுக்குள்ள நடைபெறந்த அர்ஜுனன் என்ற பிள்ளை ஐந்து வருடமா அண்ணா காரம் இல்லாம நம்ம நோக்கி இன்னும் நீங்க அருள் பண்ணாமல இருக்கிறீங்க அந்த குழந்தைக்கு அருள் பண்ணணும் எப்பவுமே சொல்றேன் குழந்தை நிலத்திலேயே தாய்க்கு கருணை அதிகம் குழந்தை நேரத்தில் தாய்க்கு கருணை அதிகம் அப்பா கூட சில நேரத்தில் இது ஏன் எப்படி உயிரெடுக்குதுன்னு இது ஏப்படி உயிரெடுக்குது சும்மா தொல்லை கொடுக்குதுன்னு அதுவே தாயானவள் பெற்றவள் குழந்தையனுடைய தொல்லை கண்டு பொறுத்துக் கொள்ளுவாள் தவளை பொங்கி அழமாட்டாள் கருணையே வடிவானவள் தாய் அந்த குழந்தைக்கு நீங்க அருள் பண்ணனும் அர்ஜுன குழந்தைக்கு அருள் பண்ணணும் நாங்கள் பார்வதி அருள் பண்ணுறதுக்கு ஒரு நேரம் காலன்னு இருக்குது தண்ணீர் பந்தல் வைக்கணுன்னா கூட ஒரு நேரம் இருந்தாவே தண்ணீர் பந்தல் வைக்கணுன்னா கூட காலைன்னா இருந்தே நான் தண்ணீர் பந்தல் வைக்கிறேன்னு மார மார்கழி மாதத்தில் பானை நாரி தண்ணீரை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு வர்றவங்க போகிறவங்களாம் கொடுங்க என்ன கொடுப்பேன்னா காலன்னே இருந்தேன் அர்ஜுனனுக்கு அருள் செய்கிறதுக்கு காலநேரம் இருக்கிறது ஆசைப்படாதேன் ஆடியானந்தன் மதலையர் விறகால் ஆடிய சூதிருக்கு அழிந்தே ஆடியான மதலையர் விறகால் ஆடியே சூதினுக்கு அழிந்தே காடு தாமுரையும் கடனினவரில் கடவுள் நாயகன் தரும் காளை நீடுபீரமரில் பகைவரை செகுக்கும் நினைவினால் நெருப்பிடி நம்மை நாடியே அறிய தவம் புரிகின்றான் நாம் இதே முன்னமே அறிவோம் சுவாமி எப்படியாவது அர்ஜுனனுக்கு அருள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் சிவபெருமா சொன்னார் பாரதி நிச்சயம் அருள்வோம் ஆரால் நாடு நகர அனைத்து சொத்துக்களையும் இழந்துவிட்டு இப்பொழுது காட்டு காத்திருக்கிறாங்க ஒரு துரியோதனன் படாதபாடுபடுத்தியிருக்கிறான் அதில் அவர்களை அழிக்க வேண்டும் அருள்சுரனுக்கு அருள் செய்ய வேண்டும் நிம்மதியாக அவர்கள் ஆட்சி புரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னார் பர்வத அங்க பா பார்த்தால் அத்தினாபுரத்திலே துரியோதனானவன் தன்னுடைய விளங்கி காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மூகதானவன் என்ற மூகாசூரன் மூகத்தானவன் பெயர் அவனு அவனை அழைத்தான் துரியோதனன் என்ன துரியோதனா நீ எப்படியாவது போய் பாண்டவர்களுக்குள் என்ன பிறந்த தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அவனுடைய தவத்தையும் அணித்து அவனையும் அடித்து விட்டு வந்துவிடு அவனை கொன்று விட வேண்டும் போ அப்படின்னா அந்த மூகதானவன் என்ற காட்டு பன்றியாக வடிவெடுத்து அர்ஜுனனை அடிப்பதற்காக பல காடுகளையும் கடந்து இந்திரநீல மலையை நோக்கி வர்றான் அப்படி மலையை நோக்கி அவன் வருகிற நேரத்தில் சிவபெருமான் பார்த்தார் பார்வதி அர்ஜுனனுக்கு அருள் பண்ணணும்னு சொல்றேன் இப்போ நாம அருள் பண்ணுற நேரம் நெருங்கிடுச்சு வா போகலாம் அருஜுனனுக்கு அருள் பண்ணணும் நான் காட்டு பன்றியாக வடிவெடுத்துக் கொள்ளு கொள்வதற்கு காட்டு பன்றியை வேட்டையாடுகின்ற ஒரு வேடுவனாக ஓடிவெடுத்துக் கொள்ளுகிறேன் நீ வேட்டுவ பெண்ணாக ஓடிவெடுத்துக் கொள்ளும் அற்புதமான பாட்டு தன தேட ஒளித்தருளும் இரு பாதத்து வருர்ணம் தனை தேட ஒளித்தருளும் இருபாதத்தை ஒருவன் அந்த போர் ஏனும் தனை தேடி கணங்களுடன் புறப்பட்டான் உணங்கள் எல்லாம் சீரேணல் விளையிருக்கே தேவதையாம் குழவியையும் சங்கையேந்தி போரியேணே உலகனைத்தோம் பறிவுடனே என்றாள் தன்பதிபின் வந்தாழ் ஆள் ஏனம் தனை தேட ஒளி தருணும் கிருபாத தூருவன் ஒரு சமயம் நாராயணனுக்கும் பிரம்மதேவனுக்கும் போட்டி வந்தது நீ பெரியவனா நான் பெரியவனன் அவங்க ரெண்டு பேருமே நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் அடிச்சுக்கிறான் சூப்பர்மன் பார்த்தான் நீங்க ரெண்டு பேருமே பெரியவங்கல்ல நீங்கள் ரெண்டு பேரும் யார் என் முடியையும் அடியையும் பார்த்து இருக்கிறீர்களோ அப்ப நான் திருப்பி சொல்றேன் பன்றியாக வடிவெடுத்து நாராயணன் சிவபெருமானுடைய திருவடியை தேடிக் கொண்டு போனார் பிரம்மதேவன் அன்னப்பறவையாக வடிவெடுத்துக் கொண்டு சிவபெருமானுடைய முடிவு தேடிக்கிட்டு போனார் பல யுகங்கள் கடந்துவிட்டன போக போக ரக்கை தீஞ்சிடும் போல இருக்குது பிரம்மாவுக்கு எப்பொழுது சிவபெருமானுடைய மாவட்டத்தில் இருந்து ஒரு தாழம்பு பூமியை நோக்கி வருது தாழம்புன்னு எங்கேருந்து வர்றனா பிரம்மா சிவபெருமானுடைய முடியிலேருந்து வர்றேன்னா அப்போ நானுடைய சிவபெருமானுடைய முடியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் பக்கத்தில் தானே இருக்குது இல்லை நான் தலையை விட்டு கிளம்பியே எத்தனையோ யோகம் ஆகுது நீ எங்கே பார்க்குறது முடியாது பார்த்தான் பிரம்மா அப்படின்னா நாம் பூலகம் போடுவோம் சாமிக்கு முன்னே போய் நான் எம்பெருமானுடைய முடியை பார்த்தேன்னு சொல்கிறேன் பார்த்தது சாச்சுன்னா இந்த தாழம்போன்னு சொல்லி என்னை காட்டணும் இந்த மாதிரி சிவபெருமான் காட்சி அளித்த நேரத்தில் பன்றியாக வடிவெடுத்து கொண்டு எம்பெருமானுடைய திருவிடையை தேடிக்கொண்டு போன பெருமாள் நாராயணன் என்பே உங்கள் திருவடியை நான் பார்க்கலன்னு உண்மை சொல்லிட்டார் பிரம்மா நீ பார்த்திய நான் பார்த்தேன் யார் சாதிச்சு இந்த தாழம்பு தான் சாதிச்சின் தாழம்பு பிரம்மா பார்த்ததானே நீ பார்த்திய ஆமாம் பார்த்தேன்னு சொல்லி சுப்பெருமான் பார்த்தார் உருவ வழிபாடு இல்லாத போகட்டும் சொன்னார் யாருக்கு பிரம்மா அப்புறம் தலைம்பு நான் உன்னை தீண்டுவது இல்லை நீ எனக்கு உகந்த பொருள் என்ன பெருமாளுக்கு என்ன மாதிரி எல்லா உலகத்திலும் உனக்கு அப்படி ஒரு பன்றியாக வடிவெடுத்து நாராயணன் எம்பெருமானுடைய திருவிடியை தேடிக்கிட்டு போனார் அப்படி நாராயணனுக்கே தன்னுடைய திருவிடியை காட்டாது ஒழித்த பரம்பொருள் சிவபெருமான் இப்போ பர்வதி நீ விட்டு வச்சே வடிவ தேடுவன் பார்வதியமாக வாட்டு வச்சு அப்படி எடுத்துக்கிட்டாங்க நான்கு வேதங்களையும் நாய்களாக ஆக்கி நான்கு வேதங்களையும் வேட்டை நாய்களாக ஆக்கி அதுங்களுக்கு சங்கிலி போட்டு கட்டி இடுப்பில் கட்டிக்கிட்டாரான் யாரும் சிவபடுற சிவகணங்களையெல்லாம் நீங்களே எங்கூட கொஞ்சம் கொடு வாங்க வேட்டுவராக வடிவெடுத்து கொண்டு வாருங்கள் என்று அவர்களை வேடலாக வடிவெடுக்கச் செய்து பார்வதி அம்மா வேட்டு வச்சே வடிவெடுத்துக்கிட்டாங்க பார்வதி ஒரு குழந்த ஒன்று கூட இருந்தால் நல்லா இருக்கும் குழந்த ஒன்று கூட நல்லா எந்த குழந்தைய கூட்டிக்கலாம் ஏதாவது ஒரு குழந்தைய கூட்டிக்க பிள்ளையரை கூட்டிக்கலாமா ஐயா அது வெயிட்டு அது வேணாம் பாது எங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே முருகப்பெருமானை பார்த்தான் முருகா நீ வேட்டு குழந்தையவன் பாலமுருகன் வேட்டு குழந்தையாக வந்து பார்வதியினுடைய இடையில் உட்கருகிறான் கூட வர்ற வேடர்களாக விடவெடுத்து வருகின்ற சிவகணங்கள் எல்லாம் இந்த வேட்டு வாத்தியங்களையெல்லாம் முடக்கிக்கிட்டு வர்றாங்களாம் ம தம்பன் அதை எல்லாம் அடிச்சுக்கிட்டு வர்றாங்க தேவதையும் குணவியையும் செங்கை ஏந்தி பாரியான உலகனைத்தும் புகந்தல் பரிவுடனே என்றாழ்தல் பறிவுடனே என்றாழ்தல் பதிப்பில் வந்த குழந்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு வர்றாங்க இந்திரநீளமலை அடிவாரத்தை நோக்கி வருகிற நேரத்தில் மூகதானவன் என்ற அந்த மூகாசூரனும் வந்துட்டான் மலையாள அடத்துக்கு வந்தவுடனே மலட்சியில தவம் செய்கிற அர்ஜுனனை பார்க்கிறான் சிவபெருமானுடைய பரிவாரமா அங்க வந்து சேர்ந்துருச்சு எங்கே இந்த பன்றி பாயுமோன்னு பார்க்கிறார் சிவபெருமான் அந்த பன்றி புராதனே வேத கீத புராண ரூபம் ஒழிந்தேன் வெங்கிராதன் ஆகிய கொண்டு இரிசனோடு உரை செய்குவான் அதிர்ந்த வரும் கேழலை கண்டு அருந்தவத்தை அழிக்கும் என அஞ்சினாலும் உதிர்ந்த சருகி உணர்வொழியே உணவு இலான் விரைவினில் தன் ஒருவில்ி முதிர்ந்த தினத்துடன் புதையேம் அக்கணைக்கு முன்னே அண்டம் விருந்திடேம் வில்லாள் எரிந்தேன் வேடல் அதன் அவராங்கம் பிளக்க எய்தான் ஆ ஆ காட்டு பன்றி வடிவத்திலே வந்திருக்கின்ற மூகத்தானவன் பார்த்தான் கடித்து குதிரை விட வேண்டியதுதான் என்று எகிரி பாய்கிற நேரத்திலே இந்த பன்றியை விடக்கூடாது என்று சிவபெருமான் தான் கையிலே கொண்டு வந்திருக்கிற வில்லை ஒரு பணத்தை போட்டனர் மலை உச்சியிலே செய்து கொண்டிருக்கின்ற அர்ஜுனன் அச்சேதகமான பன்றி வருகிறதே என்று அர்ஜுனனும் தன்னுடைய காண்டிபத்தில் ஒரு பானத்தை போட்டி பன்றியினுடைய முகத்தை குறிப்பார்த்தான் பார்த்தான் மலையாளி வாரத்துக்கு வந்துட்ட சிவபெருமான் பன்றியனுடைய பின்பாகத்தை குறிப்பார்த்தார் அடுத்த வேகத்திலே அர்ஜுனனுடைய பானம் முகத்தை கிழித்தது சிவபெருமானுடைய பானம் பண்டிகனுடைய பின்பாகத்தை கிடைத்தது அப்படியே பொத்தனம் மலையடிவாரத்தை விழுந்து உயிர் விடுத்து அப்படி உயிரை விட்ட உடனே வந்த பண்டிதான் செத்து போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரோகரா அரோகரா ரோகரானு அர்ஜுனன் தவிர ஆரம்பிக்கிறான் இங்க சிவபெருமான் பார்த்தார் இவன் யாருவன் நான் ஒரு பானம் போட்டு ஒரு அடிச்சா அவனும் ஒரு பானம் போடுறான் யாருவன் அடைய தவசை நீ யார் மரையனோ கீழ் வையம் காக்கும் ஒரு காக்கும் மன்னவனோசியனோ வடிவம் மாறி பொறையுடனே தவம் புரியும் அமுனர் மாக்கள் புத்தேலினிழுதலில் ஓற்புறத்துளானோ நிறையுடன்மை பிறை போல வடிவம் தீந்து நெருப்பிடி நீ நிற்கின்றாய் நெடுநாள் உண்டி குறை உனக்கு யாதி உரை என்றான் மறையவனோ நோ அடே தவசை நீ பிராமணனா இல்ல நாட்டை காக்கின்ற மன்னவனா இல்ல வைசியனா யாரு நான் ஒரு பன்றி மேல பட்டான் நீ அதே பன்றி மேல பானப்பட்றக்குது யார் நீ உன்னை விடமாட்ட சொல்லு நான் தான் பாண்டவர்களுக்குள் நடைபெற்தான் அர்ஜுனன் தான் நீ அர்ஜுனா ரொம்ப நாளாகி எனக்கு ஒரு அர்ஜுன் தெரியும் அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் நான் துரோணாச்சாரியர் இடத்திலே வில்வித்து கற்றுக்கொண்டான் ஒரு அர்ஜுனன் அந்த அர்ஜுனனை தானே ஆமா அந்த துரோணாச்சாரியரை அடைத்து கொண்டு போய் ஒரு ஏகலைவன் என்ற ஒரு வேட இடத்திலே கட்டை பெறுவீரலை குருதர்ஷினியை வாங்கிட்டான் ஒரு அர்ஜுனன் அவன் நீ நீ இல்லவ அதுவும் நான் தான் இந்திர பிரதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே எங்கள் எல்லாம் ஏதோ வயிற்று பழப்புக்காக இந்திர பிரதத்தில் புகுந்து கொள்ளையடித்த பிராமணருடைய வார்த்தையை கேட்டு புறப்பட்டு வந்து சண்டையிட்டு எங்களை எல்லாம் அடித்து துரத்தி திருடிய பொருட்களையெல்லாம் மட்டுக்கிட்டு போனோம் ஒரு அர்ஜுன அவனை நீ இதே இல்லையே அவனை நான் தான் காண்டாவனம் என்ற ஒரு காட்டை தீ வைத்துக் கொளுத்தினான் அந்த காட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த எங்கள் ஜாதி வேடர்கள் ரொம்ப பேர் காலமாயிட்டாங்க எரிஞ்சிட்டாங்க போயிட்டாங்க அவர்கள் இறப்பதற்கு காரணமாக இருந்தான ஒரு அர்ஜுனன் அவன் நீயா நீ இல்லவா ஆதில இருந்து எங்க இனத்துக்கு செய்திருக்கிற தப்பு ஒன்னு ரெண்டு இல்ல இன்னைக்கு என்னடா நான் ஒரு பன்றி மேல மனம் மாட்டேன் அதே பன்றி மேல நீ மனம் போட்டிருக்கிற உன்ன நான் விட மாட்டேன் வாயுத்ததுக்குண்ணா மல்லுக்கும் புயவழிக்கும் கலைக்குறாத என மனவழிக்கும் மறை உடல் போர்வாளி போன்றும் வில்லுக்கும் உனில் மிகுத்தார் மண்மேல் உண்டோ விசயன் எனும் பெயர்க்கே உரிய விஷயத்தாலே சொல்லுக்கே விடே இன்றி நீயும் நானும் தோல் வழியும் தோண்டல் அர்ஜுனன் வில்லை உழைக்கிறான் சிவபனமான வில்லை வளைச்சார் பயங்கரமாக சண்டையிடுகிறார்கள் அர்ஜுனன் பட்ட ஒரு பானம் சிவபெருமான் தலையில் இருக்கிற இந்த மயிர்ப்பீலின்னு அவங்கள பறவைகள் அது ஒரு படையின்னு ஒரு அடை அடிச்சு வச்சு போச்சு பார்த்தார் சிவபருமானு அர்ஜனாப்பை என் வேலை இப்படின்னு பார் என்று சிவபெருமானும் ஒரு மனத்தை பட்டார் அது அருச்சுனன் கையிலே வளைந்தது வளைந்தவாறு இருக்கக்கூடிய காண்டிபத்தனுடைய நான்கை கிட்டேயே போய் படியின் அடுத்து புத்தன் பிஎல் பார்த்தான் அர்ஜுனை முடி போட்டுக்கணும் என்ன சொல்ல முடியும் கையில இருக்கிற காண்டிவத்தை தூக்கினான் கரகரை என்று சொல்ல வந்து சிவபெருமானுடைய ஜெடாமாவுடன் கலங்குற மாதிரி வாங்கி பலாலும் ஒரு அடி கொடுத்தான் தலையில அடிபட்ட நல்ல அப்படியே சாஞ்சுட்டார் சிவபெருமான் பார்வதியமாக தாங்க பிடிச்சாங்க ஏன் எங்க உங்களுக்கு இதெல்லாம் தேவையா இல்லை இதெல்லாம் தேவையா உங்களுக்கு ஒருத்தங்க நடான்னா செருப்பால் வாதிக்கிறான் ஒருத்தன் நடான்னா கல்லால் அடிக்கிறான் ஒருத்தன் நடான்னா பரம்பால் அடிக்கிறான் இன்னைக்கு இவன் என்னடான்னா வில்லால் அடிக்கிறான் இதெல்லாம் தேவையா நல்லா தேவையா பார்வதி இவர்கள் அன்பின் மீது ஊறி செய்கிற வேலை கல்லால் அடித்தவர் என்னப்பண்ண சாக்கிய நாயனார் செருப்புக்காலால் உதைத்தவர் பெரும்பால் அடித்தான் அடிச்சான் பாண்டியன் இப்ப வில்ல அடிச்சான் எழுந்தார் சிவபெருவான் அர்ஜுனா உங்களோட சண்டை போட்டேன் வில்லால் சண்டை இப்ப உங்ககிட்ட கையாலையும் சண்டை போடுற மல்யுத்தம் யுத்தம் பண்ணலாம் மாட்டான்னு பார்த்தாங்க குழந்தைக்கு ஆபத்து இல்லாமல் பண்ணுங்க ரெண்டு பேரும் சண்டை கிடைக்கிறார்கள் உறைவானவர் யாரடி படாதவர் விரிஞ்சல் முதலோர் உதவி தூள் மண்ணில் உரை யார் அடிபடாதவர் மனுக்கள் முதலோர்கள் அதலே கண்ணில் உரை நாகர்களில் யார் அடிபடாதவர்கள் கட்சி விமகிவன் முதலோ கண்ணில் பல யோனியிலும் பேருமே மல்யுத்தத்தை நடத்துகிற நடத்துகிறான் அரிச்சு தன்னுடைய காலாலும் கையாலேயும் ஒதைக்கிறான் அடிக்கிறான் சுபெரமான சண்டை இருக்கிற நெகளை அர்ஜுன் அப்படி லேசா ஒரு தட்டு தட்டினார் அவ்வளோதான் அர்ஜுனனை உடம்பு பல அண்டங்களை தாண்டி போய்விட்டது பல அண்டங்களை தாண்டி போயிடுச்சு என்ன பண்ணுறது சுவையை குழந்தையை கப்பாத்துக்கிறாங்க பார்வதி அம்மா அவனுக்கு ஒன்று ஆகாது பார் என்று அவன் அங்கிருந்து கீழே நோக்கி வருகிற நேரத்தில் அவன் வந்து விழுகின்ற இடத்துல ஒரு அற்புதமான திராகத்தை உருவாக்கி அர்ஜுனன் வந்து அந்த திராகத்தில் விழுந்து எழுந்து கரையேறி எ அந்த வேடைய வேட்டு வச்சு எங்கே எங்க எங்கேன்னு தர்ற சமயத்தில் சிவபெருவான் பார்வதி குழந்தை கடவுள் செய்யலாம் என்றும் அற்புதமான தன்னுடைய ரிஷபாக காட்சியை காட்டுகிறார் கணசேவன் விபுதாதியர் விரிஞ்சி சிவயோகியர் அருண்மை செய்ய தூடரோ அழகை அதிபதி கிண்ணர்கள் சித்தர் பலசாரணர்கள் முறைகளை சிவபெருமான் சிவகன காட்சியை காட்டுகிறாராம் தாயாரோட பாலமுருகனோட சிவபெருமான் அற்புதமான சிவகனா காட்சியை காட்டுகிறார் அர்ச்சனை பார்க்கலாம் ஆஹா அண்டவனே 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 என்று விழுந்து விழுந்து கும்பிட்றாம் அர்ஜுனா உன் தவத்தை மெச்சினும் உனக்கு என்ன வேண்டும் அம்மையோடு அருள் புரிந்து பின் வெய்ய பொருத்தூணையும் வில்லும் மந்திரமோ ஆடினன் கழித்தனன் ஓ ஓடினன் குதித்தனன் வாழ்கின பாடினன் பதைத்தனன் பவளமேனியை நாடினன் சிந்தையா ஆதியே அண்டமும் அனைத்தும் வாயொழுர் அய்யனும் அம்மாவோடு அருள் புரிந்து அர்ஜுனா தவத்தை மெச்சினம் உனக்கு என்ன வேண்டும் என்று கற்ற நேரத்தினேன் ஆண்டவனே உன்னுடைய அருள் வேண்டும் உன்னுடைய அற்புதமான பாசுபதம் வேண்டும் பாரத போரில் வெற்றியும் பெற வேண்டும் என்றார் சிபெருமான் வில்லும் மந்திரமும் துய்ய பாசு மெய் தொடையும் முற்றியோயும் அம்மையோடு அருள் புரிந்து பின் வெய்ய பொன் தூணியும் மந்தமோ பாசுபதம் மெய் தொடையும் முட்டியும் நினைவுடன் உதவினான் அரு அற்புதமான பாசுபதத்தை தருகிறார் அருளும் தருகிறார் பார்வதியம் மயாரம் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள் பாலபுருகனும் ஆசீர்வாதம் பண்ணுகிறார்கள் அதற்கு மேலே சிவபெருமான் அருளாசு புரிந்து மறைக்கிறார் இது தாப்பர் பெருமான் அழகாதாரத்தில் வச்சு பாடுறாரு அடுத்தானையும் உரித்தானையும் அர்ஜுனற்கு பாசபதம் கொடுத்தானை குலவரையே சிலையாக கூறம்பு தொடுத்தானை புறமறிய சுனை மல்கு கையிலயம் எடுத்தானை தடுத்தானை என் மனத்தே வைத்தேனே என்று அப்பர் அழகா பாடுறார் அந்த பாசபதம் என்ற ஒன்று சிறப்பான முறையிலே அர்ஜுனனுக்கு கிடைத்தது அவருடைய அருளும் கிடைத்தது பாரத பொருளே வெற்றியும் கிடைக்கிறது சிறப்பான முறையிலே ஆட்சியும் புரிகிறார்கள் என்ற அளவு வரையிலும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சில மனிதர்களுக்குள்ளாக ஒரு ஞாபகப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையிலே இன்றைய தினம் பணி கொடுத்திருக்கிறார்கள் இந்த பணியை செவ்வனே சிற மேற்கொண்டு ஏதோ என்னாலான சில மனித உங்களிடத்திலே கலந்துரையாடி இருக்கிறேன் சிறப்புக்குரிய நிர்வாகத்தை செய்து கொண்டிருக்கின்ற திரு அறக்கட்டளை நிறுவன நிறுவனர் ஆசிரியர் திரு சு சதாசிவம் அவர்களுக்கும் வழக்குழுவினருக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்